நான் பொதுவாக சொல்கிற காரியம் செவன் வேஸ் வி ஹேண்டில் அவர் மிஸ்டேக்ஸ் ராங்லி அப்படின்னு சொல்லுவேன். ABCDEFG சொல்லுவேன். என்ன எழுதிக்கிட்டு உங்களுக்கு பிரயோஜனத்துக்காக. நம்பர் ஒன், த ஃபஸ்ட் வே, தவறாக நம்ம மிஸ்டேக்ஸை ஹேண்டில் பண்ணுறது, தவறு செஞ்ச பிறகு தவறாக அதை நடத்துறது என்னன்னு கேட்டால், ஆக்ட் ஆஸ் இஃப் நத்திங் ஹேப்பன். ஏ ஃபார் ஆக்ட் ஆஸ் இஃப் நத்திங் ஹேப்பன். ஒன்றுமே நடக்காதது போல் ஒரு சாடனை போட்டு ஒரு நாடகம் போடுறது. ஆக்ட் ஆஸ் இஃப் நத்திங் ஹேப்பன். ஏ. பி, பிளேம் கேம். பிளேம் அதர்ஸ். நான் இல்லை அவங்க தான், நான் இல்லை சர்ப்பம் தான், நான் இல்லை ஏவாள் தான். பிளேம். சி, கவர் அப். முழுவதுமாக மறைச்சிடுறது. மோசே எகிப்தியனை கொன்று அப்படியே புதைச்சி மூடி மறைச்சிட்டான், எல்லாம் ஒன்றுமே தெரியாதுன்னு நினச்சிட்டான். ஆனால் எல்லாரும் தெரிஞ்சிருச்சு கடைசியில். கவர் அப். டி, டினாயல். நான் செய்யவே இல்லைன்னு சாதிக்கிறது. அனனியா சப்பிரால், இவ்வளோ தான் விற்றீங்கன்னா அவ்வளோ தான் விற்றோம். ரெண்டு பேர் சேர்ந்துக்கிட்டு டினை பண்ணுறாங்க. Wrong way of handling mistakes. E, evidence removal. அதுடைய சாட்சிகளை கலைக்க ட்ரை பண்ணுறது, அதுடைய ஆதாரங்களை கலைக்கிறது. தாவீது இதை செய்தான். பத்சேபாலோட தவறை செஞ்சுட்டு அந்த சாட்சியை கலைக்கிறதுக்கு உரியாவை கொன்று போட்டான். அவன் நினச்சான் அவனை எடுத்துட்டோன்னா நம்ம என்ன பிரச்சனை வந்தாலும் ஹேண்டில் பண்ணிக்கலாம். F, fighting with the questioners. நம்மகிட்ட கேள்வி கேட்கிறவளோடு சண்டை போடுவது, போராடுவது. அந்த பரிசேயர்கள் அந்த குருடா இருந்து சுகமானவனை வந்து கேள்வி கேட்க வரும்போது, அந்த இயேசு தான் என்னை சுகமாக்குனாரு, நீங்கள் வேணா அவரை போய் பாருங்கன்னு சொன்ன உடனே, நீயே பாவத்தில் பிறந்தவன், நீ எங்களுக்கு புத்தி புத்தி சொல்கிறியா அப்படின்னு கேள்வி கேட்ட வேண்டிய திரும்ப போராடுறது. சில பேர் இப்படி செய்வாங்க. ஏழாவது வந்து, கோ ஆஃப்டர் த மெசஞ்சர். யார் நமக்கு சுட்டி காட்டினாங்களோ அவர்களையே தீர்த்து கட்டணும்னு நினைக்கிறது, அவர்களே அழிக்கணும்னு நினைக்கிறது. இது வந்து ஏரோது செய்தான். நீ பாவம் செய்தாய், உன் சகோதரன் மனைவியை வைத்திருக்கிறான். உடனே காரணத்தை வெயிட் பண்ணி அவனை சிறையில் அடைச்சி வச்சு நேரம் வரும்போது அவனை சிறைச்சேதம் பண்ணியே கொண்டு போட்டான். அவன் கட்டின மனைவியை அதுதான் செய்தார். நீ எனக்கு குற்றமாக சொன்ன, உனக்கு காலி பண்ணுறேன் பார். ஸோ இது என்ன தான் செய்தாலும் சரி, ஒருவேளை நான் சொன்னது போல் ஒன்றுமே நடக்காதது போல் நம்ம நாடகம் ஆடினாலும், நான் இல்லை அவங்க தான் காரணம்னு மற்றவங்க மேலே பழியை நம்ம சுமத்தினாலும், செய்யவே இல்லைன்னு மொத்தமாக செய்ததை வந்து நம்ம மொத்தமாக மூடி மறைச்சாலும், செய்யவே இல்லைன்னு சாதித்தாலும், அல்லது அதனுடைய எல்லா தடயங்களை போய் நம்ம அழிச்சிட்டு இனிமேல் யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு நினச்சாலும், ஒருவேளை நம்மோடு போராடுகிறவர்களோடு நம்ம போராடி அவர்களுக்கு எதிர்கேள்விகளை கேட்டு அவர்களை வாய் அடைக்க ட்ரை பண்ணாலும், அல்லது கடைசியாக நம்மளை குற்றம் சுமத்துறவனே காலி பண்ணணும்னு நினைக்கும் போது கூட, குற்றம் குற்றம் தான், அதுலேருந்து வெளியே வர முடியாது. என்னதான் ஆதாம் ஏவாள் ரொம்ப அழகாக மூடி மறைச்சு பழி சொல்லி ஒன்றுமே நடக்காத மாதிரி உட்காந்துருந்தாலும், தேவ பிரசன்னத்தில் எல்லா மறைவிடமும் வெளியரங்கமாய் மாறிடுச்சு. அந்த பாவத்தில் விடுதலை கிடைக்கல. அவங்களுடைய எந்த பிரயாசமும் பலன் கொடுக்கல. கர்த்தாவே, என்னுடைய தவறுகளை கையாளுறதுக்கு எனக்கு ஞானத்தை தாரும். அதை கேட்கணும் நம்ம ஆண்டவர்கிட்ட. அப்படி கேட்போமானா கர்த்தர் நமக்கு தயவாக கிருபை தருவார். அல்லேலூயா.